ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபரிவாச்சரணம். ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. சென்னையை சேர்ந்த கணவன் மனைவி விழாவை காண வந்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் திரண்டிருந்ததால் சமூக விரோதிகள் உள்ளே புகுந்துவிட்டனர். ஒருவன் அந்த பெண்மணியின் கழுத்தில் கிடந்த 6 பவுன் சங்கிலியை பறித்து கொண்டு கூட்டத்தில் மறைந்துவிட்டான். சுவாமியை தரிசிக்க வந்த இடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதை எண்ணி அந்த தம்பதியரின் மனம் மிகவும் வருத்தப்பட்டது. அவர்கள் காஞ்சி மடத்திற்கு வந்து மகாபெரிவாளை தரிசித்தால் தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பி வந்தனர். பெரிவாளை தரிசிக்க பெரிய கூட்டமே வரிசையில் நின்றது. தம்பதிகளும் இணைந்து கொண்டனர். அந்த பெண் அழுது கொண்டே வரிசையில் நின்று கொண்டிருந்தாள். சுவாமியை வணங்கிவிட்டு நகர்ந்து கொண்டே இருக்க அந்த பெண்ணை கவனித்த பெரியவா அவரை அழைத்து, ஏன் அழுகிறாய் என்று எதுவும் தெரியாதவர் போல் கேட்டார். முக்காலமும் உணர்ந்த அந்த நடமாடும் தெய்வத்திற்கா இந்த சம்பவம் தெரியாமல் போயிருக்கும்? இருப்பினும் பெண்மணியிடம் அந்த கேள்வியை கேட்டு வைத்தார்கள். அந்த பெண் நடந்த விவரங்களை ஒன்று விடாமல் சொன்னார். உடனே பெரியவா அவளிடம், மடத்துக்கு எதிரே இருக்கிற கங்கை கொண்டான் மண்டபத்தில் தெற்கு நோக்கி ஒரு ஆஞ்சநேயரும், ஏகாம்பநாதர் கோவில் மண்டபத்தில் மேற்கு நோக்கிய தூணில் எழுந்தொருளி இருக்கும் 2 ஆஞ்சநேயர்களையும் தரிசனம் செய். அந்த ஆஞ்சநேயர்களை 21 தடவை பிரதட்சணம், அதாவது வலம் வர செய், பிறகு ஆத்துக்கு போ என்றார் மகாபெரிவா. பெரியவா சொன்னபடி அந்த அம்மையாரும் அவரது கணவரும் ஆஞ்சநேயர்களை தரிசித்த பிறகு பஸ் ஸ்டாப் சென்றார்கள். அப்போது இவர்களுடன் சென்னையிலிருந்து வந்தவர்கள், மாமி மாமி, உங்களைத்தான் தேடிக்கொண்டே இருந்தோம், உங்கள் செயினை பறித்தவர்களை போலீஸ் பிடிச்சு நகையை கைப்பற்றி விட்டார்கள், நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் அடையாளம் சொல்லி வாங்கிக்கலாம் என்றனர். அவர்களும் ஸ்டேஷனுக்கு சென்று பொருளை பெற்ற பிறகு மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஊர் திரும்பினார்கள். கடவுளின் அருள் வேண்டுமென்றால் குரு பாதை காட்ட வேண்டும். காஞ்சி மகாபெரியவரை நமது குருவாக ஏற்று வேண்டுதல்களை வைத்துவிட்டால் போதும், நமது கோரிக்கைகள் உரிய தெய்வங்களின் உதவியுடன் நிறைவேற்றி விடுவார். காஞ்சிபுரம் சென்றால் இனி நீங்களும் இந்த ஆஞ்சநேயர்களிடம் உங்கள் வேண்டுதலை வைத்து வரலாம். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபரிவாச்சரணம். பெரிவாலை சரணடைவோம். மேலும் இது போன்ற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபரிவாச்சரணம்.